செங்கல்பட்டு மாவட்டம் சேலையூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் 1971 பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் பங்கேற்ற முன்னாள் இந்திய ராணுவ வீரர்கள் கௌரவிக்கப்பட்டனர். அந்த போரில் இந்தியா வெற்றி பெற்றதற்கான பொன்விழா சேலையூரில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது. பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் பங்கேற்ற முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்ச்சியில் விமானப்படையில் பணியாற்றிய சியோன் கல்விக் குழுமத்தின் தாளாளர் டாக்டர் விஜயன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்டோருக்கும் இந்த நிகழ்ச்சியில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே அரசு பள்ளியில் உள்ள பழுதடைந்த கட்டிடங்களை அகற்றக்கோரி பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கீழநாலு மூளைக்கிணறு அரசு பள்ளியில் 100 மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். பள்ளியில் உள்ள 2 கட்டிடங்கள் மிகவும் பழுதடைந்து காணப்படுவதால் அவற்றை அகற்றக்கோரி பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பால தண்டாயுதபாணி பெற்றோரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் பழுதடைந்த கட்டிடங்களை அகற்றித்தர உத்தரவளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே அசோலா பாசி வளர்ப்பில் இரு பட்டதாரிகள் சாதனை படைத்துள்ளனர். பெருவாக்கோட்டையைச் சேர்ந்த நாகூர் கனி அப்துல்லா ஆகிய பட்டதாரிகள் சேர்ந்து அவர்களுக்கு சொந்தமான இடத்தில் அசோலா வளர்த்து இயற்கை விவசாயம் செய்து வருகின்றனர். மாடு மற்றும் கோழிக்கு தீவனமாகவும் பயிருக்கு உரமாகவும் பயன்படும் இந்த அசோலா பாசி குட்டை நீரில் மிக குறைந்த செலவில் வளர்க்கப்படுகிறதென அசோலா பாசி வளர்ப்பு குறித்து பட்டதாரிகள் கூறுகின்றனர். மேலும் அசோலா வளர்ப்பு முறை அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.